வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் மொட்டுக்கட்சியின் எழுபத்தி ரெண்டு பேர் டணிலின் பக்கம் முன்னாள் ஜனாதிபதி கோதபராஜபக்சபிடமிருந்து அழைப்பு தான் எடுக்கப்பட்டது அவர் உடனே நாட்டை பொறுப்பேற்றுக்கொண்டு நாட்டை மீட்டெடுத்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கம்ம தெரிவிக்கிறார் நான் எனது அரசியல் வாழ்வில் ஒருபோதும் அக்கிரிசிய கட்சியுடன் இருக்கவில்லை கடந்த முறை எமது தாய் கட்சியான சுதந்திர கட்சியின் மேடையில் கூடகிறபில்லை ஆனால் இம்முறை மாறுபட்ட நிலைமை காணப்படுகின்றது புதியன பிரமணவின் எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றனர் எதிர்கட்சி தலைவர்கள் சஜித்தின் மேடையில் ஏறும்போது அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கூட்டாக வந்து ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவோடு இணைந்து கொள்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மக்கள் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்ட வேளையில் அப்போது ஜனாதிபதி கோத்தபாரஜபக்ஸ் சஜித்துக்கு அழைப்பை விடுத்தார் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அனர்குறமாகவும் சவாலை ஏற்கவில்லை டனிலுக்கு ஒரியொரு ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது நாட்டை ஏற்று நாட்டை மீட்டுத் தான் அன்று நாட்டின் மத்திய வங்கியில் கூட பணம் இருக்கவில்லை பதினான்கு மனத்தியாலயங்கள் மின்வெட்டு காணப்பட்டது அப்போது நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபரன் விக்ரமசிங்க துணிச்சலான பல தீர்மானங்களை எடுத்திருந்தார் மக்களை ஏமாற்றாத இலவச நிவாரணங்கள் வழங்காமல் நாட்டின் முன்னேற்றத்துக்கு தேவையான பணிகளை மட்டும் செய்தார் அதனால் அவர் நாட்டை தொங்கு பாலத்திலிருந்து காப்பாற்றி நீண்ட தூரம் கொண்டு வந்து இந்த தேர்தலில் அவரின் பாதை மாற்றினால் நாடு பெரும் பாதகத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் செய்தியர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் அழுதம வள்ளவத்தில் விபத்தை ஏற்படுத்திய நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது நாட்டின் போதைப் பொருள் பெண் கோட்ஃபாதர் என்று கருதப்படும் சிரான் பாசிக்கின் மகன் கேசெய்யப்பாற்றுள்ளார் சந்தைக நபர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் இடம்பெற்ற சுற்றி போது கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரியை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்ற குறித்த சந்தைக்கு நபரை செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்தனர் இதையடுத்து டுபாய்க்கு தப்பியோடிய நாதின் பாசிக் தலைமுறவாக இருந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலை நாடு திரும்பிய போது கட்டணிக்க விமானியத்தில் வைத்து கே செய்யப்பட்டுள்ளார் ராஜபக்சர்கள் வெளியேற்றப்பட்டமேயே தமிழ் மக்களுக்கான ஒரே மனநிறபி செல்வராஜ கஜேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டு மக்களால் அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட காலை போராட்டமானது பெரும் வெற்றியை பெற்றுத் தரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் குறிப்பிடுகிறார் அதேவேளை தமிழ் மக்கள் மீது இனவெளிப்பு செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சர்வதேச குற்றவியல் மன்றத்தில் ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் காலை போராட்டத்தின் போது அவர்கள் எமது மக்களால் வீழ்த்தப்பட்டதுடன் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அந்த விடயம் எமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுடன் மன நிறுவியும் தருகின்றது ஒரு விடயமே தமிழ் மக்களின் வெற்றி என்ற போரில் இஞ்சி இருக்கிறது என்று கூறி செய்தர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் செவ்வராஜா கஜேந்திரன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்திருக்கும் விசேட அறிவிப்போம் பஹ்ரனில் தொழில் சார்ந்த ஒழுங்குமுறை ஆணையம் தொழில் நிமித்தமாக பஹரன் விமான நிலையங்களுக்கு நுழையும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு சர்வதேச வங்கி கணக்கு வழங்க திட்டமிட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கனதா குறித்த திட்டம் இம்மாதம் தொடக்க நடைமுறைப்படுத்தப்படுமன்றம் சரியான பண பரிவர்த்தனைகள் உறுதி செய்வதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பஹ்ரைனில் தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணையதளத்துக்கு சென்று சைபர் சைபர் தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஐந்து சைபர் ஆறு சைபர் ஐம்பத்தி ஐந்து என்ற நில் அழைப்பின் மேற்கொள்வதன் மூலம் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிநாட்டு பணியாளர்கள் பஹரனுக்கள் நுழையும் போது விமான நிலையத்தில் வைத்து இந்த சர்வதேச வங்கிக் கணக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் ஆலோசனைகளையும் அந்த நாட்டு அரசாங்கம் வழங்க இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலுவப் பணியகம் அறிவிக்கனதாம் ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தாயகம் எவ்வாறு எதிர்கொள்வது சிங்கள பௌத்த அரச மேலாதிக்கவாதம் தமிழரின் குடியுரிமை மீறல் மொழியுரிமை மீறல் நில உரிமை மீறல் அவர்கள் மீதான போலீஸ் இராணுவ ஆதிக்கம் என்று வளர்ந்து நாசிசம் எனப்பட இனப்படுகொலை ராட் செய்த தேசியவாதமாக பெருவளர்ச்சி அடைந்த கட்டமைப்பை இனவழிப்பாகவே இன்று முழு அளவில் பரிணாணத்தை இனப்படுகொலையும் அதன் அடிப்படையிலான ஜனநாயக மீறலும் இலங்கை அரசின் அச்சாணியாகவும் நடுநாணியாகவும் அமைந்திருக்கன முள்ளிவாய்க்கால் என்ற இடப்பெயர்வு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிருந்து அரசியல் வரலாற்று அர்த்தத்தில் இனப்படுகொலை என்ற பொருள் பெயராக மாறிவிட்டது இலங்கை தீவின் ஜனநாயகம் என்பது பொய்யான வரலாற்றின் அடிப்படையில் சிங்கள ஜனநாயகத்தினால் கருத்தமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு செயல்படுகின்றது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை என்பது ஜனநாயகம் என்ற பெயரில் சிங்கள ஜனநாயகத்தினால் கட்டமைப்பு செய்யப்படுவதாகவும் இது ஒரு ஜனநாயக முரலாகவும் முழு இலங்கை தீவிற்கு உரிய அரசியலையும் ஜனநாயக விரோத அரசியலாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று இனப்படுகொலையானது வெற்றிவாதத்தால் கட்டுமைக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த வெற்றிவாதம் இலங்கை முழுவதையும் இராணுவமயப்படுத்தி இறக்கின்றன கூடவே தமிழின எதிர்ப்பு வெற்றிவாதத்தையும் கொண்ட சிங்கள பௌத்த அரசு இராணுவவாதம் தமிழ் மக்களை ஈவிரக்கம் ஒன்றை ஒடுக்கும் மனப்பாங்கையும் நடைமுறையும் கொண்டிருக்கின்றனர் ஆதலால் இனப்படுகொலை கலாச்சாரத்திலிருந்து ராணுவம் வெற்றிவாதம் சிங்கள ஜனநாயகம் மகாசங்க ஆசீர்வாதத்துடன் சிங்கள பௌத்த மக்கள் ஆணை என்பன இணைந்து விழுதுவிட்டு பெரும் பிரிட்ஷும் எழுந்து நிற்கின்றதாம் மகா சங்கம் இராணுவம் ஆட்சியாளர்கள் போலீஸ் நீதித்துறை நிர்வாக கட்டமைப்பு ராஜேந்திர நிர்வாக கட்டமைப்பு என்பன அனைத்தும் தனித்தனியே இணைந்து ஒரு இன அழிப்பு கலாச்சாரத்தையும் நடைமுறையும் கொண்ட ஒரு செயல்புற அரசாட்சியாக காணப்படுகிறது எனவே முள்ளியவாய்க்கால் இனப்படுகொலியானது தமிழின அழைப்பை முழுகளவில் நிறைவேற்றி முடிப்பதற்கான ஒரு அனுமதி பத்திரமாகவே அமைந்திருக்கன இலங்கை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கள் பத்தில் ஒன்றுக்கு குறைவான அளவில் தமிழ் மக்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருப்பதனால் இப்போதும் இந்த பீராபத்தை எதிர்கொண்டபடியே தமிழ் மக்களின் தலைவிதி கண்டதாம் சஜி சபையும் விட்டு வைக்காத வைத்தியர் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கும் எதிர்கால ஜனாதிபதி சஜி பிரேமதாஸ் அவர்களின் பரப்புரைகளையும் சகலவற்றையும் உமாச்சந்திர பிரகாஷ் மட்டுமே கவனித்துக் கொள்வார் என்றும் அதில் எங்கு எனது பங்கு சிற்றளவு இருக்காது என்று நினைக்கின்றேன் என்று அர்ச்சுனா பதிவிட்டிருக்கின்றார் அவர் சஜி பிரேமதாஸ் அவர்களின் பிரீதியாக விடும் கருத்துக்களை ஒருநொடியில் தவிடுபொடியாக என்னிடம் தாராளமான தொலைபேசி உறியாளர்கள் உள்ளன அவர்களின் அரசியல் சஜி பிரேமதாஸ் அவர்களின் வாக்குகளை சிதறடிக்கும் என்பதை தெளிவாக பிரேமதாஸ் அவர்களுடன் சொல்லியிருக்கிறேன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சந்திர பிரகாஷ் சாவுகச்சேரி தொகுதியில் கேட்க இருப்பது கூட அவர் எனக்கு எதிராக கருத்துக்கள் காரணமாகும் நான் எனது அரசியல் செய்வதற்காக அரசியலுக்கு வந்தவன் அல்ல ஒரு சாதாரண வைத்திய நிர்வாகி ஒரு பொதுமக்களின் நலனுக்காக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தது போல் சகல அரசியலும் என் குரலே இருக்கியதா ஆதலால் அரசியலை கையில் எடுத்து அவற்றுக்கான பதிலை சொல்லலாம் என்று எண்ணி தவிர இப்போதும் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கவில்லை மேடையில் ஒரு மேடையில் தம்மளன் இருக்கக்கூடாது என்று அவர்கள் கருத்தில் கொண்ட போது நானாகவே கீழிறங்கிச் சென்றேன் அவ்வாறு சென்றது எமது எதிர்கால ஜனாதிபதி சஜி பிரேமதாஸ் அவர்களின் நீங்கள் வடக்குக்கு செல்லுங்கள் நாங்கள் அங்கே எல்லாவற்றையும் செய்வோம் என்று கூறப்பட்ட காரணத்தினால் மட்டுமே ஆகும் நான் வடக்கில் வருவது உமாசந்திர பிரகாசன் எதிர்கால பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக சிதறிக்கப் போவ செய்யும் என்பதில் கருத்து கொண்டிருப்பது உண்மைதான் உமாசந்திர பிரகாஷ் தனது வாக்கு வங்கி நினைத்து கொண்டிருக்கும் சாபகச்சேரி எனது இதையாம் சவுகச்சேரி வைத்தியசாலைதான் முதன்முதலில் எனது வேலியை திறந்து மக்களால் தடுக்கப்பட்ட ரீதியில் சுகாதார அமைச்சின் குழுக்கள் விழுந்து கொழும்பு சென்று கதைப்பதற்காக இப்போது கூட அமைச்சர் டக்ளஸ் தேவன் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணம் முறையற்ற முறையில் எனக்கு எதிராக செய்யப்பட்ட சுகாதார அமைச்சின் நடவடிக்கைக்கு துணை மட்டுமே ஆகும் இது எப்படியோ உமாசந்திர பிரகாஷ் போன்றவர்கள் தனி சுயநிலை அரசியல் செய்பவர்கள் நான் தமிழன் அரசியலை செய்பவன் நான் நிரந்தரமாக சிறைக்கு சென்றாலும் என்றொரு நாள் காணாமல் ஆக்கப்பட்டாலும் எனது இறுதி மூச்சியுள்ளவரை தீசியம் எனது கொள்கை மீதகு எனது தலைவன் எனது தமிழ் உறவுகளுக்கு நான் நாளை மரணித்தால் கூட ஒன்று மட்டும் நிலவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் முஸ்லிம் சிங்கள சமுதாயங்கள் சகோதரர்களாக நினைத்து வாழ்ந்தவன் எனது இறுதி மூச்சு காற்று வரை என் தமிழத்துக்கு துரகம் செய்ய நினைக்காதவன் டீல் என்று நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு வார்த்தையாக போனாலும் எந்த சுயநிலம் இல்லாமல் தமிழனுக்காக வாழ துடித்தவனின் ஒவ்வொரு ரத்தத்தை குடிக்கும் கொசுக்களாகவே நான் பார்க்கின்றேன் என்று ராமநாதன் அர்ச்சுனா ஆஸ்திரேலியாவில் இலங்கையைச் சேர்ந்த தமிழன் ஒருவர் உயிரிழத்துக் கொண்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் புகழுக் கூறுகிற ஒருவர் ஆஸ்திரேலியாவில் தனக்கு தானே தீமூட்டி தற்கொலை செய்து கொண்டார் மெல்பேர்ன் நகரின் மேற்கு புறநகர் பகுதியில் அமைந்திருக்கும் சன்சைன் என்ற இடத்தில் வசித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவிலிருந்து படகின் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து புகலிடம் கூறியிருக்கிறார் எனினும் அவருக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு விசா வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாற நிலையில் அவர் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தனக்குத்தானே தானே இடியூட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக அறிய முடிகின்றதா பவுனியாவில் சுவிஸ் விநாதனை கொன்ற சந்தேகத்தில் இருவர் கைது ஒருவர் சுவிட்சர்லாந்திருந்து வந்த கூட்டாளி பவுனியா கனகராயங்குளம் சின்னடம்பன் பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் சுவிசிருந்து வருகதந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் இரண்டு சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஐயனார் கோவில் திருவிழாவின் பின்னர் அங்குள்ள பூடொன்றில் சுவிசிருந்து வந்தவரும் அவரது உறவினரும் தங்கியுள்ளனர் இருவரும் இருவரும் மது போதையில் வீட்டில் தூங்கியபோது வீட்டில் நுழைந்தவர்களில் ஒருவர் வீட்டுக்குள்ளிருந்து இழுத்து வரப்பட்டு வெளியே விடப்பட்டதன் பின்னர் மற்றவர் கொலை செய்யப்பட்டதாக அறிய குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டவுடன் வீட்டில் தங்கியிருந்தவரும் சுவிசிறந்து அண்மையில் நாட்டுக்கு வருகிறந்த வவுனியா உக்குளாங்கலத்தில் வசித்து வந்த நபர் ஒருவரும் கன்னகராயம் போலீசாரினால் ஆழ்கை செய்யப்பட்டுள்ளனர் மனைவி உயிரிழந்த பிரக்தியில் யாழ்ப்பாணத்தில் கணவன் எடுத்த விபரீதம் முடிவோம் யாழ்ப்பாணத்தில் மனைவி உயிரிழந்த பிரக்தியினால் கணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கார் புதுவீட்டுத் திட்டம் நாவர்கோழி கைதடி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கார் இவரது மனைவி ஒரு வருடத்துக்கு முன்னர் உயிரிழந்திருக்கார் இந்த நிலையில் மனைவியை பிரிந்து துயரத்தில் இவர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றதான் இந்த நிலையில் குறித்த குடும்பத்தர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதுடன் அவரது சடலம் மீதான விசாரணையை திடீர் மரண விசாரி அதிகாரி நமசிவாயம் குரீங்குமார் மேற்கொண்டு வருகின்றார் வைரஸ் தொற்றின் போது உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்ய பரிந்துரை செய்த தரப்பினரின் பொறுப்புக்குரலை ஆராய பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழு நியமிக்கப்படும் தனித் விக்ரமசிங்க சீரல் சந்திப்பில் அறிவித்திருக்கின்றார் இதே நேரத்தில் எரிசலத்தில் ஒரு கன்சிலர் தூதரகம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகம் இருக்கிறது கடந்த வைரஸ் பரவலின் போது மரணித்த முஸ்லிம்களின் ஏனைய மதத்தினர் உடல்களை தகனம் செய்வதற்கு அரசாங்கத்தின் பரிந்துரை தரப்பின் பொறுப்புக்குரல் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நிச்சயமாக அமைப்பதாக ஜனாதிபதி ரனி விக்ரமசிங் அறிவிக்கலாம் இந்திய அரசாங்கம் எரிசலத்தில் புதிய அலுவலகம் ஒன்று திறந்திருப்பதாக பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றார் இஸ்ரேலுக்கு பணியாற்றும் இளைஞருக்கு சேவை வழங்குவதற்காக இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கம் இஸ்ரேலுக்குள் தூதரக சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார் அமரபுர பீடத்தின் மக இணைக்க சந்தித்து ஆசை பெற்றிருக்கின்றார் டனில் விக்ரமசிங்க ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க வெள்ளவத்தையில் அமைந்திருக்கும் பிக்கு பீடத்தின் தலைமையகத்துக்கு சென்று மகாபீடத்தின் மகா இணக்க தீரர்களை சந்தித்து ஆசி பெற்று கொண்டார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஒன்பது ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா யப்பான் எண் இரண்டு ரூபா ஸ்டெய்லிங் பவுண்ட் நானூற்றி ஐந்து ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கிரபராட்சியம் திர்கம் எண்பத்தி ஒரு ரூபா புலிகளை அழித்தால்தான் மகிந்தவை விட்டுச் செல்ல மனமில்லை உலகிலேயே முப்படை பலத்தை கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை உழித்து மக்கள் மத்தியிருந்த மரண பீதியை போக்கியதினால் மகிந்த ராஜபக்சவை விட்டுச் செல்ல எனக்கு மனமில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் வீரசிங் அறிவிக்கணார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஏ ஆர் ஏ பரதனவில் போரை முடிக்காமல் போனது ஆயுதம் வழங்கி போரை முடிக்கலாம் என்று நினைத்த ரணசிங்க பிரேமதாசா அதே ஆயுதத்தினால் புலிகளால் கொல்லப்பட்டிருந்தார் விஜய் தூங்கவும் போரை முடிக்கவில்லை சந்திரிக்கா அம்மையாரும் கண்ணை இழந்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் மகிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது நாமலுக்கு நடந்தது போல் கட்சி பெருமுர்கள் கைவிட்டுச் சென்றனர் சுதந்திர கட்சி தலைமையகத்தை சந்திரிக்கா மூடினார் ஆனால் மக்கள் மகிந்தவை ஆதரித்தனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பே உலகில் பலம்புறுதி அமைப்பாக இருந்தார் தேச எல்லையிலிருந்து தரைப்படை கடற்படை விமானப்படை போலீஸ் அத்தனை படைகளும் இருந்தன நீதிமன்றம் வங்கி கட்டமைப்புகள் இருந்தன இப்படிப்பட்ட அமைப்பை தோற்கடித்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த மரண பீதியை போக்கி புது வாழ்வு தந்தவர் மகிந்த அதனால் தான் அவர் பக்கம் நிற்கின்றேன் யார் போனாலும் நான் மகிந்த வீட்டை செல்ல தயாரில்லை போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது ஒற்றையாட்சி பாதுகாக்கப்படும் உறுதிமொழியை நாமல் வழங்கிய கண்ணார் வேறு வேட்பாளர்கள் இந்த உறுதிமொழியை வழங்க தயாரில்லை தமிழர்களுடைய ஒற்றுமிகையை நிலைநாட்டுவதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் களத்தில் தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளியுலகுக்கு காண்பிப்பதற்காகவே பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்ற எமது நிலங்கள் சூழ்நிலையை தான் இன்று எமது ஜனாதிபதியர்களை நாம் சந்திக்கின்றோம் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியரேந்திரன் அறிவிக்கின்றார் யாழ்ப்பாணம் நல்லூரில் தியாக திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் திலீபன் எதற்காக உண்ணாவிரதமிருந்து தனது உயிரை அர்ப்பணித்தாரோ அந்த தீர்வை இன்னும் இருந்து கொண்டுதான் இறக்கணும் எமக்கான தீர்வுகள் கிடைத்த பாடில்லை அந்த தீர்வை நோக்கிய பயணமாக தமிழ் மக்கள் ஒற்றுமைக்காக ஜனாதிபதி வேட்பாளராக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் ஜனாதிபதியாக வருவதெல்லாம் நோக்கம் இந்த தேர்தல் மூலம் எமக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக போட்டியிடுகின்றோம் எமது மக்கள் நீர காலத்துடன் பெருவாரியாக சென்று வாக்களிப்பதனூடாக எமது அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் முடிக்கப்படும் நன்றி